அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவனை பத்தி. நம்ம பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதீங்க, கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும். வாயு புராணத்தின்படி சிவனை பத்தி என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க, இந்த உலகம் உருவான விதம் மற்றும் சிவன், பிரம்மா மற்றும் திருமால் உருவான விதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சிவன் அப்படிங்கிறவர் இந்து பிரிவான சைவ சமயத்துல முதல் கடவுள், முழுமுதற் கடவுள்னு குறிப்பிடுவாங்க. சிவனுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளா இருக்கிறதாலதான் இவரை பரமசிவன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் தன்னோட ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினாராகவும் கூறப்படுது. அதன் பிறகு இவங்க இரண்டு பேருமே இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களை உருவாக்கினாரும், அதன் பிறகு தன்னுடைய உடுக்கையில இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் கருதப்படுது. அதன் காரணமாக தான் பிரபஞ்சத்தோட சக்தி ஓம்ங்கிற ஒளியாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும், அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான திருமாலையும் உருவாக்கியிருக்காங்க. கடவுள்களோட ஊழிய காலத்தில் இவர் மட்டுமே எப்பொழுதுமே நிலைத்திருக்கிறதால இவரைய சதா சிவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சிவனுடைய இடப்புறத்தில் இருந்து திருமாலும் அவருடைய வலப்புறத்தில் இருந்து பிரம்மாவும் உருவானார் என்று திருமாலோட அவதாரங்களில் ஒருவரான வேத வியாசர் குறிப்பிடுறாரு. பிரம்மன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்மனின் மகனாக மும்மூர்த்திகளை அளிக்கும் கடவுளான ருத்ரன் உதித்தார் அப்படின்னு வாயு புராணங்கள் குறிப்பிடுது. இதுல சொன்ன அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா புராணங்களின் அடிப்படையா குறிப்பிடப்படுவே மட்டுமே. புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும், உங்கள ஒருத்தரை வாரத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது. நம்மளுடைய தட்டை முனிநாதர் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட வீடியோஸ் பாருங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க. கமெண்ட்ல உங்களுடைய மெயில் ஐடியும் சேர்த்து கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்கள் ரீட் பண்ணிட்டு அதில் யார் யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இது போல வாரத்துக்கு ஒருத்தர நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.